மூணாரில் உள்ள ரிவ்யூலட் ரிசார்ட் அப்படின்ற ஒரு ரிசார்ட்டை நான் இன்றைக்கி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வியூ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது ஒரு வியூ தான், ரிவ்யூ கிடையாது. இந்த ரிசார்ட் வந்து மூணாரில் நான் அடிக்கடி போய் ஸ்டே பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போய் ஸ்டே பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதை நான் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து போனோடனே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு தான் போவோம். அதுவே ரொம்ப ஒரு லவபிளான ஒரு நேச்சர் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் இதுதான் ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு உடனே நம்ம ரிசப்ஷனில் உள்ள ரிசப்ஷனிஸ்ட்டை மீட் பண்ணி நம்ம செக்இன் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த இது பேர் வந்து பெப்பர். ஒவ்வொரு காட்டேஜஸ்க்கும் ஒவ்வொரு நேம், சின்னமன், பெப்பர், அந்த மாதிரி நிறையா ஸ்பைசஸ் நேம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் தங்கியிருந்தது ஒரு 3 சூட் ரூம்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா க்ரீப்பர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. 209ன்றது என்னோடய ரூம். அது வந்து கொஞ்சம் டவுன் ஸ்டேர்ஸில் கொஞ்சம் கீழே இருந்துச்சு. இது வந்து நம்ம ஸ்டேர்ஸ் வழியாக கீழே போகணும். ஸ்டேர்ஸில் இறங்கி வந்தோடனே லிவிங் ஸ்பேஸ் இருக்கும். லிவிங் ஸ்பேஸில் ஒரு குட்டி கவுச் செட்டப்பும், அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைனிங் டேபிளும், ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ், ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அப்புறம் வந்து ஒரு லக்கேஜஸ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஒரு டைனிங் ஸ்பேஸில் சாப்பிட்லாம். பக்கத்தில் வந்து ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வியூ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு டின்னராக இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைனிங் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஆசமாக இருக்கும். இந்த ரிசார்ட்டில் வந்து உங்களுக்கு டீலக்ஸ்க்கும் ராயல் சூட்டுக்கும் வந்து ரெண்டு இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மணி வித்தியாசம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சூட் ரூம் வந்து ஆப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைப்பேன். தென் பெட்ரூம். பெட்ரூம் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸில் ஒரு பெட் வித் ஒரு குட்டி டைனிங் டேபிள் வித் சேர், அப்புறம் ஒரு டீசன்ட் சைஸ் டிவி. இதில் முக்கியமாக இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு ஃபுல் கிளாஸ் டோர் வந்து ஸ்லைடிங் விண்டோஸோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பால்கனியை அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். குயின் சைஸ் பெட் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு சைட் டேபிள்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து சார்ஜர்ஸோட சார்ஜிங் போர்ட்ஸோடு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஸ்பாட்லைட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஒரு அந்த ராயல் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக பேக்ட்ராப் சூப்பர் ரஸ்டிக்கான ஒரு ஃபீலோடு இருந்துச்சு. அப்புறம் ஏசி ஃபேன் எல்லாம் இருந்துச்சு. பால்கனி ஸ்லைடிங் டோர்ஸ் தான். நீங்கள் வந்து ரொம்ப வியூவை என்ஜாய் பண்ணிட்டே தூங்கலாம், ரூமில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் இந்த ரூமை செலக்ட் பண்ணதே. நான் அடிக்கடி இந்த ரூமுக்கு வந்து போவோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரிவர் ஓடும். முக்கியமான ஒரு ஸ்பாட் வந்து இந்த ரிவ்லெட்டுக்கு இது தான். இங்கேருந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸை என்ஜாயும் பண்ணலாம், நீங்கள் கீழே இறங்கி இந்த ரிவருக்கு போகலாம். தென் வந்து ஒரு பாத்ரூம், அது ஒரு ஒரு டீசன்ட் சைஸான ஒரு பாத்ரூம் க்ளாசட், அப்புறம் வாஷ் ஏரியா, அதுக்கப்புறமேட்டு வெட்ட ஏரியான்னு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒரு மினிமலிஸ்டிக் பிளே ஸ்பேஸில். அதுக்கப்புறம் இதில் நான் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கும் வித் க்ளாசட்ஸ், அதை நான் மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் சைடில் போனீங்கன்னா கீழே கொஞ்சம் ரூம்ஸ் இருக்கும். அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இது டச் கொடுத்துருந்தாங்க. எல்லா டைப் ஆஃப் மரமும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ். அங்கேயே உட்காந்துட்டு காஃபி குடிக்கணும்னாலே உங்களுக்கு போதும் அந்த மாதிரி. அப்போ கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த ரிவரோட வியூ வந்து நல்லா தெரியும். இங்கேருந்தே நீங்கள் இறங்கி போயிடலாம், பட் வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து சைடில் வந்து நீங்கள் கார்லேயோ இல்லை அவங்களே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னீங்கனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அந்த ரிவர் வந்து பக்கத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு. அப்புறம் நைட் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போனோம். கேம்ப் ஃபயர் வந்து ப்ளே ஏரியாவில் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நாங்கள் ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் ஏரியாவை நைட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம்.
அந்த பாத்வேயில் அவ்வளோ அழகான எல்இடி லைட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக ரம்யமாக ஆக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹனிமூன் கப்பலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரிசார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபையும் ஒரு மூடையும் க்ரியேட் பண்ணும் இந்த பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணாரில் ஒரு நல்ல ஒரு ரிசார்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து இந்த ப்ளே ஏரியாவில் உள்ள கேம்ப் ஃபயர் வியூ இப்படி தான் இருந்துச்சு. நான் உள்ளார உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். இதுதான் ப்ளே ஏரியாவோட என்ட்ரன்ஸ். இதுக்கு சைட்லேயே தான் வந்து உங்களுக்கு ஸ்பா, அப்புறம் உள்ளாரையே வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து இங்கே வெளியில் போய் ட்ரெக்கிங் போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே வந்து இருக்குது. பெப்பர் அதெல்லாம் வந்து எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. அட் லாஸ்ட் இதுதான் கேம்ப் ஃபயர், ஒரு சூப்பர் சூப்பர் சாங்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல மூடை வந்து க்ரியேட் பண்ணாங்க. நாங்கள் போயிருந்தது சம்மர் தான், பட் அந்த டைம்லே நல்ல ஒரு சில்னஸோட கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கேம்ப் ஃபயரை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் நீங்கள் வந்து வின்டர் சீசனில் போயிருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் கண்டிப்பாக. கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமோட வியூவை பாருங்கள், இட்ஸ் எ ஹெவன்லி ஃபீலிங் நான் சொல்லுவேன். இந்த ரூமோட ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த வியூ தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து படுத்துட்டு பார்க்கலாம், பால்கனியில் உட்காந்துட்டு பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பாஷான ஒரு ஃபீலை கொடுக்கும். டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பஃபே ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கவர் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இது காம்ப்ளிமெண்ட்ரி. அதனால் உங்களுக்கு வந்து இது என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு ஒரு வியூ காட்டலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து ஆஃப் சீசன்றதுனால ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பிகாஸ் கெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் உங்களுக்கு ஐட்டம்ஸ் வச்சு, இதே வந்து சீசன் டைமில் உங்களுக்கு அதிகமாகவே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அமெரிக்கன் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான், ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்கிப் பண்ண விஷயங்கள், ஒரு சீரியல் கொடுத்துருந்தாங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி, அப்புறம் ஒரு மில்க்கு, அப்புறம் லைவ் கவுண்டரில் தோசாஸ், ஆல் டைப் ஆஃப் தோசாஸ், ஊத்தப்பம்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஆம்லெட் அந்த மாதிரி லைவாக போட்டு கொடுத்துருவாங்க. ஆப்பம் மட்டும் மிஸ்ஸிங், ஏன்னா கேரளானாலே ஆப்பம் தான், அது மட்டும் மிஸ்ஸிங். ஒரு டீசெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டி டாப் நாச்சில் இருந்துச்சு, பட் உங்களுக்கு டிஷ்ஷஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு.
இதுதான் அந்த ரிவுலட் ரிசார்ட் பக்கத்தில் உள்ள அந்த ரிவர். நீங்கள் வந்து ரிசார்ட்குள்ளேயே தான் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் கார்லேயே வந்துடலாம், இல்லை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் கூப்பிட்டு வருவாங்க. இது இல்லாமல் சைக்கிள் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் வந்துக்கலாம். இது சம்மர்னால நீங்கள் ஈஸியாக குளிக்கலாம், சில்னஸ்லாம் அவ்வளோ இல்லை, தண்ணியும் கம்மியாக இருந்துச்சு. இதே ரெய்னி சீசன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, பட் என்னோடய டைம் வந்து நான் இதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் வீடியோஸ் எடுக்கிறேன், எடிட் பண்ணி போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.